एक्सरसाइज 4.2 क्वेश्चन नंबर 8 प्रूव दैट इला सब डिश 1 பாத்தீங்கனா sin ऑफ a plus 60 plus sin ऑफ a minus 60 equal to sin a நம்ம ப்ரூவ் பண்ணனும் सब डिशन टू tan 4a tan 3a tan a plus tan 3a plus tan a minus tan 4a is equal to 0 நம்ம ப்ரூவ் பண்ணனும் ஃபர்ஸ்ட் சப் டிஷ 1 ப்ரூவ் பண்ணலாம் गिवन क्वेश्चन ऐसा பாத்தீனா सब डिश 1 sin of a plus 60 degree plus sin of a minus 60 degree என்றது LHS எடுத்துக்கிட்டு RHS நம்ம ப்ரூவ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் LHS எடுத்துங்க சோ LHS ல sin of a plus 60 plus sin of a minus 60 எடுத்துங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது என்ன ஃபார்முலா டைப்ல இருக்கு பாத்தீங்கன்னா sin of a plus b ஃபார்முலாவும் இது sin of a minus b ஃபார்முலா மெத்தட்ல இருக்குது இந்த இடத்துல ஃபார்முலாஸை கம்பேர் பண்றப்போ a ஏவா தான் இருக்குது bன்றது 60 டிகிரியா இருக்குது சோ இத ஃபார்முலாஸை எக்ஸ்பேண்ட் பண்றப்போ அந்த இடத்துல இத சப்ஸ்டிட் பண்ணலாம் a டம் என்னது b டம் என்னன்னு இப்போ ஃபர்ஸ்ட் sin of a plus b ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்றப்போ என்ன கிடைக்கும் பாருங்க sin a இந்த இடத்துல a ஏ இங்கேயும் நமக்கு ஏ தான் ஆனால் இங்கே சைனே என்ட்ரி பண்ணிக்கலாம் அண்டு ஃபார்முலைஸாக காஸ் பி ஸோ இதில் காஸ் ஃபார்முலா இங்கே பி இருக்குனால இங்கே பி வருது நமக்கு பின்னது இதில் 60 டிகிரி ஸோ இதில் 60 டிகிரி என்ட்ரி பண்ணுங்கள் ப்ளஸ் அடுத்தது காஸ் ஏ ஸோ இதில் காஸ் ஃபார்முலா வைஸாக இங்கே ஏ இருக்கிறனால ஏ வருது நமக்கு இந்த இடத்துல ஏ இருக்கிறனால இங்கே ஏன்னு என்ட்ரி பண்ணிட்டேன் அண்டு சைன் பி ஸோ சைன் ஃபார்முலா வைஸாக இங்கே பி ஆனால் பி வருது நமக்கு பின்றது 60 ஸோ இதில் சைன் 60 டிகிரி வந்துடும் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி ஃபார்முலா மெத்தடில் இருக்குது ஏன்றது ஏவாக இருக்குது பின்றது 60 டிகிரியாக இருக்குது ஸோ இதில் என்ட்ரி பண்ணுறப்போ ஸோ இந்த இடத்துல சைன் ஏ ஸோ ஏன்னா இங்கே ஏ நமக்கு இந்த இடத்துல ஏ தான் இருக்குது அடுத்தது காஸ் பி ஃபார்முலாஸாக பின்னா பி வருது பின்ற 60 டிகிரி ஸோ காஸ் 60 டிகிரி மைனஸ் காஸ் ஏன்றது ஏவாக இருக்குது நமக்கு இங்கே ஏ தான் ஸோ ஏ என்ட்ரி பண்ணுங்க அண்டு சைன் பி ஸோ சைன் ஃபார்முலேஸாக இங்கே பின்னா இங்கேயும் பி பியோட வேல்யூ 60 டிகிரி ஸோ இல்லை 60 டிகிரி என்ட்ரி பண்ணியாச்சு இதில் வந்து சைன் ஏ ப்ளஸ் பி அண்டு சைன் ஏ மைனஸ் ஃபார்முலேஸில் எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு இப்போ நமக்கு ஆர்ஹெச்எஸ் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா சைனேன்ற நம்ம இதை ப்ரூஃப் பண்ணி ஆகிறோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டேர்ம் கேன்சல் ஆகும் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் காஸ் ஏ சைன் 60 டிகிரி இது மைனஸ் காஸ் ஏ 60 டிகிரி ஸோ இது ப்ளஸ் இது மைனஸ் இது கேன்சல் ஆகிடுச்சு அப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சைன் ஏ காஸ் 60 இங்கே ஒரு சைன் ஏ காஸ் 60 ரெண்டுமே அடிஷனில் தான் இருக்குது இது ரெண்டுமே ஒரே டேர்ம் தான் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது என்னாகும் 2 சைன் ஏ காஸ் 60 என்ட்ரி பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இதை 2 அப்படியே வச்சுங்க இந்த சைன் ஏ கூட அப்படியே வச்சுங்க அண்டு காஸ் 60 டிகிரி ஸோ காஸ் 60 டிகிரி வேல்யூ பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ 1/2 அர்த்தம் காஸ் 60 வேல்யூ 1/2 நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மல்டிப்புள் ஆஃப் 2 டிவைட் 2 கேன்சல் ஆகிடும் 1 இன்ட்டு சைன் ஏ என்ன கிடைக்கும் சைன் ஏ தான் வரும் இஸ் ஈக்குவல் டு இட் இஸ் ஆர்ஹெச்எஸ் ஸோ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண பாருங்கள் நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறோம் ஆர்ஹெச்எஸ் எனக்கு சைன் ஏ கிடைக்கணும் இதில் பாருங்கள் சைன் ஏ கிடச்சாச்சு ஸோ இதுலேருந்து எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் இது என்ன பண்ணியாச்சு இதை ப்ரூஃப் பண்ணியாச்சு இதுலேருந்து என்ஸ் ப்ரூவ்டுன்னு போட்டுடலாம் இது சப்டிவிஷன் 1 ஆன்சர் அடுத்தது சப்டிவிஷன் 2 பார்க்கலாம் சப்டிவிஷன் 2 கிவன் கொஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ரெஷன் மாதிரி கொடுத்துக்கிறாங்க எக்ஸ்ப்ரெஷன் டேர்ம் இருக்குது இதை அப்படியே ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க இந்த சம் சப்டிவிஷன் 1 பார்த்தீங்கன்னா நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்து ஆர்ஹெச்எஸ் ப்ரூஃப் பண்ணோம் இந்த டேர்மே நம்ம இதை ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க இந்த டேர்மை நம்ம ப்ரூஃப் பண்ணுற கொஸ்டன் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோன்னா இதை 4a இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுறோன்னா 4a எடுத்துங்க இங்கே பாருங்கள் கொஷினில் பாருங்கள் இங்கே 4a இங்கே 3a ஏ இங்கே 3a ஏ 4aங்கிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா டேனாகவே இருக்குது ஸோ இது எல்லாமே வர கோசம் நாமளே என்ன செய்கிறோன்னா ஃபஸ்ட்டு இது 4a மட்டும் எடுத்துங்க ஃபார்முலாவில் இந்த ப்ரூஃபில் ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டேன் எக்ஸ்ப்ரெஷனாகவே இருக்கும் அப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணுற கோர்ஸில் என்ன பண்ணுறீங்கன்னா டேன் ஃபார்முலா அப்ளை பண்ணுற கோர்ஸில் இந்த 4a-வை ஸ்ப்ளிட் பண்ணுறேன் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன்னா 4a வந்து 3a ப்ளஸ் ஏன்னு எடுத்துக்கலாம் 3a ப்ளஸ் ஏ இப்படி போட்டால் தான் கொடுத்த கொஷினுக்கு ப்ரூஃப் கம்ப்ளீட் ஆகும் இங்கே பாருங்கள் 3a அண்ட் ஏ 3a அண்ட் ஏ அதனால் ப்ரூஃப் வர கோசரும் 3a ப்ளஸ் ஏன்னு எடுத்துக்கிறேன் 3a ப்ளஸ் ஏ 4a நீங்கள் 4a வந்து 2a ப்ளஸ் 2a போட்டாலும் ஓகே தான் பட் அந்த ப்ரூஃப் கம்ப்ளீட் ஆகாது அதை ப்ரூஃப் வரணும்னா 4a நாமளே எடுத்துக்கிறோம் 4a வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க 3a ப்ளஸ் ஏன்னு எடுத்துக்கிறீங்க அந்த ப்ரூஃப் வர கோசம் ரெண்டாம் பக்கம் என்ன பண்ணுறீங்கன்னா டேனெல்லாம் மட்டிலே பண்ணுறீங்க ஸோ டேனால் மட்டிலே பண்ணுறப்ப என்ன ஆகும்னா இது டேன் ஆஃப் 4a என்ட்ரி பண்ணலாம் இது என்னிடும் டேன் ஆஃப் 3a ப்ளஸ் ஏன்னு கிடைக்கும்
நெக்ஸ்ட் இந்த டேன் ஃபோர் ஏ அப்படியே இருக்கட்டும். இந்த டேன் ஃபோர் ஏ அப்படியே வச்சுக்கிட்டு இட் இஸ் அ ஃபார்முலா ஃபார் டேன் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா அது. ஸோ நமக்கு தெரியும் டேன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா என்ன கிடைக்கும்னா டேன் ஏ ப்ளஸ் டேன் பி டிடர் பை ஒன் மைனஸ் டேன் ஏ இன்ட்டு டேன் பின்றது ஃபார்முலா. ஸோ ஃபார்முலாஸ் அப்சர்வ் பண்ணி பாருங்கள், ஏன்றது த்ரீ ஏவாக இருக்குது, பின்றது ஏவாக இருக்குது. ஸோ அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணுறப்போ டேன் ஏன்ற டம் த்ரீ ஏ, ஸோ இப்போ டேன் த்ரீ ஏன்னு வரும், ப்ளஸ் இங்கே டேன் பி வருது, பட் நமக்கு டம் என்ன இருக்குது இங்கே ஏ தான் இருக்குது. அப்போது டேன் ஏ டிடர் பை ஒன் மைனஸ் டேன் ஏ. ஸோ இந்த இடத்துல ஏன்றது நமக்கு இந்த இடத்துல த்ரீ ஏ இன்ட்டு டேன் பி. ஸோ இதில் டேன் இங்கே பி இருக்கனால பி வருது, நமக்கு பின்றது நமக்கு ஏவாக இருக்குது. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன சரிங்கன்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறீங்க. இந்த இடத்துல டிவிஷன் எதுவுமேனா ஒன்றுன்னு அர்த்தம். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன ஆகிடும், டேன் ஃபோர் ஏ, டேன் ஃபோர் ஏ இன்ட்டு ஒன் மைனஸ் டேன் த்ரீ ஏ டேன் ஏன்னு இருக்குது. ஸோ இந்த டேர்மு டேனோட இந்த டேர்ம் அப்படி டேன் ஃபோர் ஏட கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன் இஸ் ஈக்குவல் டு. இதை டேன் ஒன்னால் மல்டிப்ளை பண்ணுறப்போ அதே சேம் டேன் டேன் தான் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன வரும், டேன் த்ரீ ஏ ப்ளஸ் டேன் ஏன் தடவை கிடச்சிக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் கம்ப்ளீட் பண்ணுற கொஸ்டின் சரிங்கன்னா இந்த டேன் ஃபோர் ஏல உள்ள மட்டிலே பண்ணுறீங்க. இதை மட்டிலே பண்ணுறப்ப என்ன வரும் பாருங்கள், ஒன் இன்ட்டு டேன் ஃபோர் ஏ என்ன கிடைக்கும், தட் இஸ் டேன் ஃபோர் ஏ தான் வரும் மைனஸ் இதோடு இது இன்ட்டு பண்ணுங்கள். ஸோ இது ஏற்கனவே ப்ராடக்ட்டு இதுவும் ப்ராடக்டில் ஜாயின் ஆகிடும். அப்போ என்ன கிடைக்கும்னா இந்த இடத்துல டேன் ஃபோர் ஏ அண்டு ஒரு டேன் த்ரீ ஏ அண்டு ஒரு டேன் ஏ இதை அப்படியே என்ட்ரி பண்ணுங்கள். இஸ்இக்குவல் ரிமைனிங் எலமெண்ட் அப்படி எடுத்திங்கன்னா அது டேன் த்ரீ ஏ ப்ளஸ் டேன் ஏன்னு எடுத்துங்க. இப்போ நம்ம ப்ரூஃப் கம்ப்ளீட் ஆகும். இங்கே பாருங்கள் ப்ரூஃப் என்ன பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்குது. அப்போது எல்லாமே என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பக்கம் எடுத்துன்னு வாங்க. ஒரு பக்கம் எடுத்துடும் போது எந்த டேர்ம் பாசிட்டிவ் எந்த டேர்ம் நெகட்டிவ்னு பார்த்துங்க. ப்ரூஃப் என்ன பாருங்கள், டேன் ஃபோர் ஏ டேன் த்ரீ ஏ டேன் ஏ மொத்தத்தில் எல் இந்த டேர்ம் பாசிட்டிவ், இந்த டேர்ம் எல்லாமே டேன் ஃபோர் ஏ டேன் த்ரீ ஏ டேன் ஏன்றது பாசிட்டிவ். நமக்கு என்ன வருது பாருங்கள், இது நெகட்டிவாக இருக்குது. அப்போ இந்த டேர்ம் உள்ளே வரணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் டேன் ஃபோர் ஏ பாசிட்டிவாக இருக்குது, ஆனால் ப்ரூஃபில் இது நெகட்டிவாக இருக்குது. அப்போ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் எல்லாமே ஈக்குவல் டுக்கு உள்ளே வந்துடணும், சரி ஈக்குவல் டுக்கு வெளியே வந்துடணும். அப்படி வந்துச்சுன்னா ப்ரூஃப் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஈக்குவல் டு ப்ரூஃப் வர கோஸ்டர் இந்த மைனஸ் டேர்ம் இந்த பக்கம் வரும்போது என்ன ப்ளஸ்னு வந்துடுமா. அப்போ ஃபஸ்ட்டு இது என்ட்ரி பண்ணிடுறேன், இது டேன் ஃபோர் ஏ, இது என்னும் டேன் த்ரீ ஏ டேன் ஏன்னு என்ட்ரி பண்ணுங்கள். இது இந்த பக்கம் வந்தாச்சு. ஆல்ரெடி என்ன இருக்குதுங்க, ப்ளஸ்ன்னு போட்டு இந்த டேன் த்ரீ ஏ அப்படியே என்ட்ரி பண்ணுங்கள், ப்ளஸ் டேன் ஏன் அப்படியே என்ட்ரி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ப்ளஸ் டேர்ம் இந்த பக்கம் வரும்போது மைனஸாக மாறும். ஸோ இந்த இடத்துல மைனஸ் டேன் ஃபோர் ஏன்னு என்ட்ரி பண்ணுங்கள். மொத்தத்தில் இங்கிற டேர்ம்ஸ் எல்லாமே இந்த பக்கம் வந்தாச்சு. ஓகேங்களா, ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வெளியே வந்ததுனால இங்கே இருக்கிறது வெறும் ஜீரோ மட்டும்தான், ஏன்னா இங்கே இருக்க டேர்ம்ஸ் எல்லாத்தையும் வெளியே ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் கிவன் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க, ப்ரூஃப் பண்ணி நம்ம இதை ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஸோ கொஸ்டின் பாருங்கள், டேன் ஃபோர் ஏ டேன் த்ரீ ஏ டேன் ஏ ப்ளஸ் டேன் த்ரீ ஏ இங்கேயும் ப்ளஸ் டேன் த்ரீ ஏ அண்டு ப்ளஸ் டேன் ஏ மைனஸ் டேன் ஃபோர் ஏ. ஸோ ப்ளஸ் டேன் ஏ மைனஸ் டேன் ஃபோர் ஏ ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ கடைசியில் இதை என்ஸ் ப்ரூவ்டுன்னு போட்டுடலாம்.